ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வெக்னியஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தாலே தெரியும், மைசூர் மசால் தோசை தான். ஸோ நான் மைசூருக்கு வந்திருக்கேன். இப்போ மைசூர் மசால் தோசை எப்படி பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், பார்க்க போனால் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணிடலாம், வீட்டில் வந்து இட்லி மாவு வந்ததுன்னா. ஸோ வாங்க, இது தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து மைசூர் மசால் தோசாக்கு எப்படி அவங்க மாவு தயார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கிட்ட சுனில் அப்படின்ற ஒரு செஃப் இங்கே இருக்காரு. அவர் நம்மளுக்கு வந்து எல்லா அழகாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாரு. சார் ப்ளீஸ் டெல் அஸ். ஓகே, வாட்டர் ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளோர். ஓகே, அரிசி மாவு எடுத்துக்கிறாங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு. இது மைதா. ஓகே, ரெண்டு மூணு. ஸோ மூணு கைப்பிடி அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறாங்க. இப்போ இது எங்கே? ஆ, சியோட்டி ரவா. ஓகே ஓகே, சியோட்டி ரவா வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு. ஓகே, ரோஸ்டட் ரவா எடுத்துக்கிறாங்க. உப்பு எடுத்துக்கிறாங்க. சுகர், சுகர் வந்து அந்த கலர் வரணுன்றாங்க. அந்த தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு சக்கச்சவேன்னு வரத்துக்காக அது போடுறாங்களாம். நிறையாவே சக்கரை போடுறாங்க அவங்க அதில். அடுத்தது என்ன சார்? கடலை மாவு. நம்ம பஜ்ஜிக்கு போடுவோம் இல்லையா கடலை மாவு, கிராம் ஃப்ளோர், அது வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவு போட்டுக்கிறாங்க. இப்போ ஜலத்தை விட்டு நல்லா கலரிக்கிறாங்க மாவு பதம் வரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணானா நல்லா வருமா? அவங்களோட நம்பிக்கை என்னென்னா கையால் பண்ணினா அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு இதில் பண்ணால் பரவாயில்ல, இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணாததெல்லாம். ஸோ மாவு ஃபுல்லப்பாக பண்ணப்புறம் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த மாதிரி கலக்கிறது வந்து அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கூட திடீர்னு தோசை பண்ணணும்னா அழகாக பண்ணிக்கலாம் நம்மளும். நான் கூட இன்ஸ்டண்ட்டாக எப்படி மைதா மாவு பண்ணணுன்ற வீடியோ கூட போட போகிறேன். அப்போ நீங்கள் வீட்லேயே கூட மைதா மாவு தயார் பண்ணி பண்ணிக்கலாம். இது என்ன சார்? ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம எப்படி தோசைக்கு அரைப்போம், அரிசி அதாவது புழுங்கரிசி போடுவோம், பச்சரிசி போடுவோம், அதே மாதிரி வெந்தயம் போடுவோம். அந்த தோசை மாவை கொஞ்சம் கலந்துக்கிறாங்க. நம்மளுக்கு எப்போவுமே கையில் இன்ஸ்டண்ட்டாக இருப்போமே அந்த மாவு வீட்டில், அதையும் நம்ம கலந்துட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால நல்லா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் போல இருக்குது. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து இந்த மாவு பண்ணும்போது கொஞ்சம் அவலும் போடுக்கிறாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் போல இருக்குது, அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். தேவையான அளவு ஜலம் விட்டு நல்லா கலந்துக்கிறாங்க. பார்க்கலாம் இப்போ நமக்கு எப்படி அவங்க வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போட போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ அந்த இப்போ இருக்க நம்ம பையா வந்து நம்மளுக்கு வந்து அழகாக தோசை எப்படி வார்க்கணும்னு காட்ட போகிறார். ஸோ இந்த கல் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து காஸ்ட் அயன் கல்லால் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கல். ஏன்னா இங்கே பார்த்தா அந்த விட்னஸ்லேயே அவங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கும்னு. ஸோ இப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஜலத்தை வந்து தெளிச்சுக்கிறாங்க, அப்போ தான் அந்த அயனோட சூடு வந்து கரெக்டாக வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம எப்போவுமே நம்ம வீட்டை தண்ணி அந்த வெங்காயம்லாம் தேய்ப்போம் இல்லையா, அதை மாதிரி அவங்க பார்த்து பார்த்து நல்லா இது வந்துருச்சு, பக்குவமாக இருக்குது. ஆ, இப்போ மாவு விட போகிறாங்க. தோசை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அவங்க நம்ம கார் சட்னி இப்போ அவங்க ரெட் சட்னி போட்டிருக்காங்க. ரெட் சட்னியில் வந்து நான் அவங்க அன்றைக்கி சொன்ன அதே சட்னி கார சட்னி தான் போட்டிருக்காங்க. அதே அந்த உப்பு, அதே இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க அதே தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதில் வந்து புதினா கொத்தமல்லி எக்ஸ்ட்ராவாக அரைச்சிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நல்லா தேவையான அளவுக்கு அவங்க எண்ணெயை விடுறாங்க அதில். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்க்கலாம். இது என்னது சார்? மசாலா. நம்ம எப்போவுமே பூரி இது இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு உள்ள கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வறுத்து போட்டு அந்த மசாலா உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து அவங்க வந்து மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கேரட்டை வந்து ஃபைனாக துருவி போட்டிருக்காங்க, ப்ளஸ் அவங்க வந்து கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லியே பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ அதை வந்து இந்த மைசூர் மசாலா தோசையில் போட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தாராளமாக போடுறாங்க அவங்க. அதை ஸ்ப்ரெட்லாம் பண்ண மாட்டாங்களாம் அப்படியே. சில பேர் வந்து உப்புமா போடுவாங்க, பட் அவங்களோட சௌகரியம் எப்படி வேணுமோ தகுந்த மாதிரி பண்ணிக்கலான்றாங்க. உங்கள் இஷ்டம். ஏன்னா உப்புமா வந்து தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கேசரி பாத்தோட கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதை எப்படி அவங்க எடுக்கிறாங்கிறது பார்க்கலாம். இப்போ நல்ல சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஆஹா சூப்பராக இருக்குது. இப்போது இந்த தோசை வாவ் அப்படின்னு சொல்கிறாப்புல சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த தோசை. ஸோ இந்த தோசையை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆ இப்போது அவங்க அழகாக அந்த வாழை இலையில வச்சு வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்னென்ன சைட் டிஷ் வைக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். சட்னியும் சாம்பாருமா அது பார்க்கலாம். நம்ம நம்மளோட கர்நாடகாவோட ஸ்பெஷல் சட்னியும் அந்த மெயினாக வந்து வெண்ணெய். ஸோ மைசூர் மசாலா தோசைக்கு வெண்ணெய் தான் மெயினு. சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது. ஸோ அப்படியே அதை கண்ணை பறிக்கிறது. இப்போயே நான் டேஸ்ட் பண்ணி சுட சுட சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சட்னி சாம்பார் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரப்போஷனில் உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்ரீ சாய் உபஹார் அப்படின்ற இந்த ஹோட்டல் மைசூர் போகாதி ரோட்டில் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து மைசூர் வரவங்க அத்தனை பேரும் இங்கே வந்து சாப்பிட்ணுன்றது என்னோடய மிக தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப நல்லா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் விக்னேஷ் கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.